அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு வந்து சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு. அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிறலாம். நல்லா வந்து காயில் வந்து சிம்லேயே நல்லா வேகட்டும். காய் பாருங்கள், அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாய்த்தூள் கூடயே நல்லா காய்கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்க வேணாம். அது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி கலந்த தண்ணி வந்து இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ வந்து ஒரு 6 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உடச்சி ஊற்றின உடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே முட்டை வந்து வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பரான உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்புக்கு வந்து எதுவும் சைடிஷ் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.